தமிழகத்தில் இரண்டு கட்டமாக நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அஇஅதிமுகவும் திமுகவும் வெற்றி எண்ணிக்கையில் முன்னும் பின்னுமாக முன்னணியில் உள்ளது. தமிழகத்தில் கடந்த 27 மற்றும் 30 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட்டது. மொத்தம் 200,000+ அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 27 மாவட்டங்களில் சுமார் 100,000 பதவி இடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 18,850 பிரதிநிதிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர். மீதமுள்ள 73,405 பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு மாநிலம் முழுவதும் உள்ள 315 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தொடங்கின. ஊராட்சி வார்டு கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சில், மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் ஆகிய 4 பதவிகளுக்கு வாக்காளர்கள் வாக்களித்ததால் 4 விதமான வாக்குச்சீட்டுகளை பிரித்து பின்னர் பதவி நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டு எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுவாரியாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவர நாளை காலை வரை ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் தற்போது கிடைத்த தேர்தல் முடிவுகள் படி மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 515 இடங்களில் அஇஅதிமுக 171 இடங்களிலும் திமுக 163 இடங்களிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. இவற்றில் பெரும்பாலான இடங்களில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டது. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தம் 5,090 இடங்களில் திமுக 910 இடங்களிலும் அஇஅதிமுக 784 இடங்களிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அமமுக 29 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றிய கவுன்சிலராக திருநங்கை ரியா தேர்வாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.